வணக்கம் மக்களே, சேனை கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சேனை கிழங்குல அதிகமான நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க மக்களே. ஊட்டச்சத்து நிறைந்த இது வைட்டமின் சி, வைட்டமின் பி சிக்ஸ், பொட்டாசியம் மற்றும் மாங்கனீசு போன்ற வைட்டமின்கள் தாதுக்களுடைய வரிசையை வந்து இது வழங்குது அப்படின்றாங்க. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே தினந்தோறும் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது வந்து பல்வேறு நோய்களுக்கு தீர்வு அப்படின்னே சொல்கிறாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நேர்கள் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். அதனால் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் மக்களே. சேனை கிழங்குல உள்ள ஆக்சிஜன் ஏற்றிகள், ஆக்சிஜன் ஏற்று அழுத்தம் மற்றும் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வயதாதையை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது எல்லாருக்கும் வந்து இளமை தோற்றத்துடன் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசம் இருக்கும்ல. எனவே சீக்கிரம் வந்து நம்ம ஏஜ் ஆகக்கூடாது, ஏஜ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட மூளை செயல்பாடு நமக்கு வேண்டும். சேனை கிழங்குல உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் மூளையுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கின்றது, அறிவாற்றல் செயல்பாட்டிற்கு உதவுகின்றது. எனவே வந்து இந்த நரம்பியல் கடத்திகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த கோளாறுகள் எல்லாமே வந்து கட்டுப்படுத்தி நமக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனை கிழங்கில் உள்ள ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் சில வகையான புற்றுநோய்களுடைய அபாயத்தை குறைப்பதற்கு ரொம்ப பயன்படுது. எனவே தினந்தோறும் நம்ம எடுத்துக்கலாம், கிடைக்கும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேனை கிழங்கு வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கும், அது மட்டும் கிடையாது. குறிப்பாக இது வந்து மண்ணில், அதாவது அடியில் நம்ம வந்து கிழங்கு வகைகள் அப்படின்னாவே வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்று தான் சேனை கிழங்கும். அதே மாதிரி தாங்க சேனை கிழங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை ஊக்குவிக்கின்றது, மலச்சிக்கலை தடுக்கின்றது. நம்ம குறிப்பாக வந்து அதிகமான ஒரு உணவு சாப்பிடும் போது நம்ம அடுத்த நாள் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் இந்த சேனை கிழங்கு நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனை நமக்கு ஏற்படாது. அது மட்டும் கிடையாது, கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்துகின்றது. இதனால் இந்த ஒரு வைட்டமின் சி நிறைந்த ஒரு சேனை கிழங்கு நம்ம தினந்தோறும் எடுத்துக்கிட்டோம், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமலையும் உடலை நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், சேனை கிழங்கில் ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு கலவைகள் உள்ளன. இவை நாள்பட்ட நோய்கள் மற்றும் வீக்கத்தை எதிர்த்து போராட நமக்கு வந்து எப்போதுமே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு ஆரோக்கியம்ங்க. எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒன்று கால்சியம். சேனை கிழங்கில் உள்ள மாங்கனீசின் உள்ளடக்கம் எலும்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றது. அது மட்டும் கிடையாது, இது பல்வேறு நோய்களுடைய அபாயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சேனை கிழங்கில் இருக்கக்கூடிய அதிகமான நன்மைகள், குறிப்பாக பொட்டாசியம் ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுகின்றது. இதனால் இதய நோய் வராமலும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடை மேலாண்மை, இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்களுடைய உள்ளடக்கம் உங்களுடைய எடையை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கவும், நம்ம எப்போதுமே வந்து சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதனால் அதிகப்படியான ஒரு உணவை நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண் பார்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு சேனை கிழங்குல இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் அப்படின்றதுல அதிகமான நன்மைகள் இருக்கும். உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, குறிப்பாக வந்து சர்க்கரை வலி கிழங்கு, இது மாதிரியான கிழங்கு வகைகள்லாம் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். வாரத்திற்கு இரண்டு முறையாவது கிழங்கு வகைகளை சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க. சேனை கிழங்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு மேலாண்மை, ஆரோக்கிய மேலாண்மை அப்படின்றது இந்த ஒரு சேனை கிழங்குல இருக்குது. எனவே தினந்தோறும் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பார்க்கலாம். ஆரோக்கியமான தகவல்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.